நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஆலயத்துக்கு போகணும் இல்லை. சரி வாங்க வேகமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து விடலாம். அப்புறம் தேவனுடைய சன்னதிக்கு சென்று சபையாய் கூடி ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை இப்பவே உங்களோட சர்ச் ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். அப்போ உங்களுக்கு வசதியான நேரத்தில் இந்த அனுதின தியானத்தையும் கூட நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று ஆண்டவருடைய நாளிலே இன்று நாங்கள் கனமாய் ஆராதித்து ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய முகங்களிலே ஆண்டவர் அருளியிருக்கிற சமாதானமும் சந்தோஷமும் அந்த தெளிவும் அந்த தனித்துவமும் இருக்க வேண்டும். Face is the index of the mind என்று சொல்வார்கள். நம்முடைய சிந்தை அமைதலோடு சுத்தமாக இருக்கிற போது நம்முடைய முகத்திலே அந்த பிரகாசம், அந்த கலை, அந்த மகிழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற பக்தி சிந்தை சம்பந்தப்பட்டது. எப்பொழுது சிந்தை இருதயம் சரியாகிறதோ நாம் வெளியரங்கமாகவும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். பரிசேயனே, பாத்திரத்தின் வெளியே மாத்திரம் கழுவுகிறாயே, உள்ளேயும் கழுவு. உள்ளுக்குள் கழுவினால் உள்ளேயும் வெளியேயும் கூட அது சுத்தமாகும் என்று சொன்னதன் அர்த்தம் என்னவென்றால், வெளியே மாத்திரம் ரொம்ப கலராக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம். நம்முடைய நடையுடைய பாவனைகளை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஆனால் நம்முடைய இருதயம் சரியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கையை வித்தியாசமா இருக்குங்க. ஏனென்றால் நாம் ஒரு தனித்துவமான தேவனை ஆராதிக்கிறோம். அற்புதமான தேவனை ஆராதிக்கிறோம். உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று நாம் பாடுகிறோம் அல்லவா. தேவாதி தேவனாக இருக்கிறவர் அவர். பரத்திலிருந்து வந்தவர், பாவமில்லாதவர். ஏற்பட்ட பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிற போது அவருக்கு ஏற்ற வகையிலே நாம் வாழ வேண்டும் அல்லவா. உன்னத பாட்டு 5:9 வாசிக்கிறேன், கவனிங்க. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிற முன்னேசர் எதனால் விசேஷித்தவர்? ஸ்திரீகளிலே ரூபவதியே, மற்ற நேசர்களை காட்டிலும் முன்னேசர் எதனால் விசேஷித்தவர்? ஸ்திரீகளிலேயே மகா ரூபவதியாய் அவள் இருப்பதினாலே உன்னுடைய நேசரும் விசேஷித்தவர்தான். உன் நேசருடைய விசேஷம் என்ன? நீ ஆராதிக்கிற தேவனுடைய விசேஷம் என்ன சொல்ல வேண்டுமென்றால், இந்த மகா ரூபவதி என்கின்ற இந்த ஸ்திரீ நாம் 1:10 பார்த்தால் கருப்பானவள். கொஞ்சம் கவனிங்க. நான் கருப்பாயிருக்கிறேன், 6 பார்த்தா நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். 5 சொல்கிறது, நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நம்முடையது கருப்பு கலர் தானே, அதாவது ஸ்கின் டோனை பத்தி நான் பேசலைங்க. கருப்பு எப்பொழுதுமே கூட சேற்றின் அடையாளமாக இருக்கிறது அல்லவா, அல்லது கருப்பு அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சியான கலர் இல்லை அல்லவா. என்னுடைய பரிசுத்தமின்மை, என்னுடைய பாவங்கள் எல்லாம் கருப்பாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நான் அழகாக மாறிப்போனேன். ஆமாங்க, உன் பாவங்கள் கருப்பானதாக இருந்தாலும் கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்படுகிற போது அவர்கள் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. இங்கே நிறங்களை குறித்து நான் பேசவில்லை, கவனிங்க. உங்களுடைய சுபாவம் கிட்டு போயிருக்கிற போது
கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுகிற போது புதிய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது இந்த புது வருஷம் பிறந்ததிலிருந்து நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. அப்ப நீங்க புது சுபாவத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற முயற்சியில் இருக்கீங்களா? பிரதிபலிக்க நீங்க முயற்சி செய்றீங்களா? அதாவது ஆண்டவருடைய குணநலங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறதா? அநேக நேரங்கள் எத்தனை வருஷங்கள் மாறினாலும் நம்முடைய நடத்தை மாறாம அப்படியே தான் இருக்கும். நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் பார்க்கிற போது மகா ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கல, முன் நேசரின் விசேஷம் என்ன? நீ இப்படி ஆணையிட மற்ற நேசரை பார்க்கல, முன் நேசர் எதனால் விசேஷித்தவர் என்ற ஒரு கேள்வி அங்க. அதாவதுங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பியதற்கு பிறகு யாராவது நீங்க எதுக்காக இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? என்னது உங்களுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்குதே? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கீங்க, எப்போதும் ஆனந்தமாவே இருந்துகிட்டு இருக்கீங்க, நீங்க வேற எந்த காரியத்திலும் கலந்துக்கிற மாதிரி தெரியல. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் நம்புகிற அந்த தேவன் யார் என்று எப்போது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? ஐயோ, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாத போது நம்ம கிட்ட யார் கேட்பாங்க? நம்முடைய தேசத்துல குலங்கள் ஜாதிகளை பத்தியெல்லாம் நிறைய பேர் இப்ப சர்வசாதாரணமா கேட்கிறாங்கல்ல. ஆனால் உன் வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொண்டு வந்தவர் யார்? உன்னை பாவ கட்டுக்களிலிருந்து விடுவித்தவர் யார்? நேத்து முந்தானத்து வரைக்கும் எங்க கூட சேர்ந்து குடிச்சு குதிச்சுக்கிட்டு தானே இருந்த, இப்ப திடீர்னு குடிக்க மாட்டேன்னு சொல்றேன், யாரு அவனை மாத்தின அந்த கடவுள் யாரு? முந்தா நாள் வரைக்கும் அவ்வளவு பிடிவாதத்தோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேம்மா, இப்ப என்னம்மா ஒரு இவ்வளவு பெரிய தனித்துவம்? உங்ககிட்ட எவ்வளவு தப்பு தப்பா பேசினாலும் கூட நீ மௌனமா இருக்கிற, பணிவோட இருக்கிற. நான் தேவனை நம்புகிறேன். எந்த தேவன்? உன் தேவன் தான் இந்த சுபாவத்தை மாத்திட்டாரா? அப்படியா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களாங்க? நம்முடைய நடத்திலே மாற்றம் வராத போது நாம எந்த பக்தியில இருந்தா இருந்தா எல்லாம் ஒண்ணுதானே, ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களின் வாழ்க்கையில தனித்துவம் இருக்கும், பரிசுத்தம் காணப்படும். பரலோகத்தின் பிதா பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுதா இல்லையா? நான் வெளியரங்கமான சுத்தத்தை குறித்து இங்க பேசலங்க, இருதயத்துலே சுத்தம். எது நீ இவ்வளவு சுத்தமாக இருப்பதற்கான காரணம்? நீ இவ்வளவு களையாக இருக்க காரணம்? நீ இவ்வளவு திருப்தியோடு இருக்க காரணம்? நீ இவ்வளவாய் பாவத்தை வெறுக்கிறதற்கான காரணம்? நீ இவ்வளவாய் உன் தேவனை நேசிக்கிறதற்கான காரணம் என்று யாராவது உங்களை எப்பொழுதாவது கேட்டிருக்கிறார்களா? உங்களுக்குள்ள மாற்றம் இருந்தால் தானே அதை அவர்கள் தெரிந்து கொண்டால் தானே கேட்க முடியும். நாம இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு எத்தனை புது வருஷங்கள் வந்தாலும் எவ்வளவு பெருசா வாய் வார்த்தையால நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நடத்தையிலே மாற்றம் வராவிட்டால் அதில் பெருசா சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் தேவனுடைய மகத்துவம் என்ன? எதற்காக இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும்? அற்புதமான பதில் இருக்கு பாருங்க. என் நேசர், என் உயிர் நேசர், எனக்கு பிரியமானவர், என் தேவன், என் இரட்சகர், என்னுடைய மீட்பர், என்னை மன்னித்தவர், என்னை விடுவித்தவர், என் தேவன், என் ஆண்டவர். கவனிங்க, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். என் நேசர் வெண்மையும், வெண்மை என்றால் தெரியுமாங்க, வெள்ளை நிற சிங்காசனம். இந்த வெண்மையான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர். பரிசுத்தர், என் நேசர் வெண்மையும், வெண்மை பரிசுத்தத்தின் அடையாளம். ஆமாங்க, ஆண்டவராக இயேசு பாபியாக அல்ல, அவர் பரிசுத்தராயிருக்கிறார். பரத்திலிருந்து வந்தவர், பாவக்கரை இல்லாதவர், பாவம் இல்லாதவர். எனில் பாவம் இருக்கிறது என்று உங்களில் யாரால் சொல்ல முடியும் என்று கேட்டபோது அங்க ஒருத்தர் கூட வாய திறக்கலங்க. அவர் மேல அநியாயமா போய் சாட்சி சொன்னாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவருடைய கேரக்டர் மீது, அவருடைய நடத்தின் மீது யாரும் எங்கும் எப்பொழுதும் எவ்விதமான ஒரு குற்றச்சாட்டையும் காணவே முடியவர். காரணம், அவர் பாவிகளோடு நில்லாமல் பிரத்யேகமாய் நின்றவர். அவர் பரிசுத்தர், நமக்காக ஜீவனை தந்தவர்.
அவருடைய பிறப்பிலே நாம் பரிசுத்தத்தை காண்கிறோம். அவருடைய சிலுவை மரணத்திலும் நாம் பரிசுத்தத்தை தான் பார்க்கிறோம். அவருடைய சரீரம் அழுகவில்லை, காரணம் அவருடைய சரீரத்திலே பாவம் இல்லை. அவர் பிறந்தபோது ஸ்திரீ புருஷனுடைய இணைவினால் நம்மை போல அவர் பிறக்கவில்லை. அதனால்தான் ஜென்ம பாவம், பாவத்தின் கரை அவரில் இருக்கவே இல்லை. எனவே மரணத்தை ஜெயித்த இந்த ஆண்டவரை போல ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. அவர் பரிசுத்தராக இருந்து நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை செய்ததினாலே, நம்முடைய பாவ பாரத்தையெல்லாம் சிலுவையில் அவர் சுமந்து கொண்டு சென்றதினாலே, இந்த நாளிலே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்தத்தை தருவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறவர்கள் பரிசுத்தராகிறார்கள். எங்கிருக்கு அந்த ரத்தம் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அவர் சிந்திய அந்த சிலுவையின் இரத்தம் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கு மாறாதவராயிருக்கிற தேவனுடைய அந்த தியாகம், வெளியரங்கமான இரத்தம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. அது ஒரே விஷய, தம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பு அவர் செய்த அந்த தியாகத்தினாலே நம்முடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தம் கிடைத்தது, நம்முடைய மீட்புக்கான ஒரு வழி கிடைத்தது. வழக்காடுவோம் வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். உன் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆமாங்க, இன்று எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துக் கொண்டு அவர்கள் சுபாவம் மாறியிருக்கிறதை உணர்கிறார்கள். குடிகாரர்களாயிருந்தவர்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள், ஏமாற்றுகளாயிருந்தவர்கள், பொய் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், அநியாயம் பண்ணுகளாக இருந்தவர்கள், இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டு தேவனையே அறியாதவர்களாக இருந்தவர்கள் கூட இயேசுவின் அன்பின் சுவிசேஷத்தை கேட்கிற போது, அவருடைய நாமத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற போது, அந்த அக்லினஸ், அந்த அழுக்கு, அந்த பரிசுத்தமன்மை, அந்த துர்க்குணங்கள் எல்லாமே கழுவப்பட்டு புதிய மனிதனாக, ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். என் நேசர் வெண்மையானவர், பரிசுத்தமானவர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். என் நேசர் சிவப்புமானவர். சிவப்பு இல்லையாங்க, ரெட் கலர். கவனிங்க, கவனிங்க, அவர் சிவப்புமானவர். அதாவது ரத்தம் கூட சிவப்பா தானே இருக்கும் இல்லையா? கவனிங்க, ரத்தம் என்பது அன்புக்கு அடையாளமாயிருக்கிறது. நிறைய பேர் தாங்கள் நேசிக்கிறேன் என்று சொல்கிறவருடைய பெயரை இரத்தத்தால் எழுதி நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை பார் என்பது போல அப்படி செய்து காண்பிக்க முயற்சி செய்வார்கள். கவனிங்க, ஆண்டவராக இயேசு தம்முடைய இரத்தத்தை நமக்கு ஆசிந்து இருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லோருடைய இரத்தமும் பாவத்துக்கு ஆட்பட்டிருக்கிறது, பாவத்தின் கரைபட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூய்மையும் மாசற்றதுமாய் பரிசுத்தமாயிருக்கிற இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நடக்காது. எனவே இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்பதற்காக நம்மை நேசித்தார். நேசர் எதினாலே விசேஷித்தவர்? இரத்தத்தை சிந்துகிற அளவுக்கு என்னை நேசித்தேன் ஆண்டவர், தம் ஜீவனையே தருகிற அளவுக்கு என்னை நேசித்தேன் ஆண்டவர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தமின்மையிலிருந்து என்னை விடுவித்து அவருடைய பரிசுத்தத்துக்குள் என்னை பங்காளி ஆக்கினவர் என் தேவன். எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்கிறவர், எப்பேற்பட்ட பாவியையும் பரிசுத்தமாக்குகிறவர். திக்கற்றவர்களை, அனாதையைப் போல இருக்கிறவர்களை பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள பண்ணுகிறதற்கு, அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆக்குவதற்கு, தம்முடைய பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்தவர் நம்முடைய ஆண்டவர். இப்படி சொல்ல முடியுமா? நீங்க சாட்சி, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாட்சி இருக்கிறதா? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் அவர். எத்தனை பேர் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து யுனிக்குங்க. அவரோடு அல்லது அவருக்கு ஒருவருமே ஒப்பானவர் இல்லை. அவரை போன்ற வேறொருவர் இல்லை. அவருடைய பிறப்பு ஒரு அற்புதம், அவருடைய இறப்பு ஒரு அற்புதம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதம் தான். இன்றும் அவருடைய நாமத்தினால் அனு தினமும் அந்த அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பாவிகளை பரிசுத்தர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். ஒரு விஷய விசுவாசத்தோடு நீ அவரை அங்கீகரிக்கிற போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே கைகூடி வந்து விடுகிறது. இனி உன் வாழ்க்கையிலே கவலைகளும் துக்கங்களும்
ஆனந்தமாகவும் சமாதானமாகவும் மாறுவதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் போது அங்கே தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எல்லோருமே ஒரே சரீரமாக ஒரே குடும்பமாக ஆலயத்திலே ஒன்று சேர்ந்து ஆனந்திக்கிற போது என்னை மாத்திரமல்ல இன்னும் அநேகரை என் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். விதவிதமான சூழல்களில் இருந்தவர்களை புது சிருஷ்டியாக மாற்றினேன். ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை இன்னும் அதிக அதிக ஆசையோடு கூட உணர்ந்து கொள்ளுதலோடு கூட இந்த ஆண்டவரை பின்பற்ற முடியும். ஆலயத்திற்கு சென்று பாருங்கள். ஆவியோடும் உண்மையோடும் கூட அவரை ஆராதித்து பாருங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இப்பேற்பட்ட மகத்துவமான தேவன் எனக்கு இருக்கிறார் என்பதை மறந்து போய் நான் திக்கற்ற நிலையில் நிற்கிறேனே. இந்த நிலைமைக்குள் நீங்கள் இராதபடிக்கு, நான் சரியில்லையே, எங்கள் பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது என்று சோர்ந்து விடாமல் எங்களை மீட்டெடுப்பதற்காகவே, எங்களை சுத்திகரிக்கிறதற்காகவே, எங்களை உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆக்குவதற்கே நீர் இந்த உலகத்திற்கு வந்து ஜீவ பலியாக ஆனீர் என்று நீர் சிந்தின இரத்தத்தினால்தான் இன்று நாங்கள் குறைவின்றி கரையின்றி பாவங்களின்றி குற்றமற்றவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படியாக எங்களுக்காக பலியானீர் என்பதை விசுவாசித்து நாங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள சகாயம் அருள வேண்டும் என்று இந்த வேளையில் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இன்னும் கழுவப்படாமல் இருந்தால் இப்பொழுதே முழங்கால் படியிடுகள் மேலும் உடைய ரத்தத்தை தெளித்து அவர்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு சொத்துரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939808024 என்ற நபருக்கும் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்பி தெரிவியுங்கள். கூடுமான வரைக்கும் டெக்ஸ்ட் செய்யுங்கள். ஒருவேளை டெக்ஸ்ட் பண்ண முடியாவிட்டால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் அனுப்பி வையுங்கள். என்னால் கேட்க கொஞ்சம் டைம் பிடிக்கும், வாசிப்பதற்கு வேக வேகமாக முடியும் என்பதனாலே கவனியுங்கள். நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவே, ஒருவேளை டெக்ஸ்ட் பண்ண தெரியாவிட்டால் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வையுங்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் அற்புதங்களை செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யவும் மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு சுத்தமான நாளை இதே தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.